நீ ஏன் வந்து அந்த இடத்த சூஸ் பண்ண, எதுக்கு நீ அந்த இடத்துக்கு போன, ஏன் அதுக்கப்புறம் ஒன் மந்த் ஏன் வீடியோ போடல? இந்த மாதிரி இப்போ நான் போன இடத்துல வந்து ஜின்கள் அதிகமாக இருக்கும், கன்ஃபார்ம் தெரியும் அந்த இடத்துல ஜின்கள் இருக்கும் அப்படின்னு. உன் காதுகிட்ட வந்து ஒரு மூச்சு ஒரு சவுண்டை ஒரு காற்று பட்டை உனக்கு கொடுத்துருக்கும். ஒருத்தன் சட்டையை பிடிக்கிறான், ஒருத்தன் வந்து வண்டியை சாவியை பிடுங்குறானா, போலீஸ்காரம்மா சாவியை பிடுங்கி இறங்கு வண்டியை விட்டு இறங்கு அப்படிங்கிற எடுத்தோன்னு ஒருத்தவங்க அம்மா வார்த்தையை விட்டாங்க. ஏன்னா நம்ம என்னென்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எல்லாமே ப்ரோ தனியாக போகாதீங்க, தனியாக போகாதீங்க, தனியாக போகாதீங்க, நிறைய பேர் சொன்ன ஒரே விஷயம் இந்த வார்த்தை மட்டும்தான். நல்ல உள்ளங்கள், நல்ல உள்ளங்கள் அதான் அவன் கத்தும் பார்த்திங்கிற மாதிரியா அழுகுற மாதிரி கத்தும் ஊழ விடும். இப்படி ஊழ விடுறப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அங்கே இருக்க கெட்ட ஜின்னுங்கிற வந்துடுச்சு, இல்லை கெட்ட ரூபம் ஏதாவது கல கண்ணில் பார்த்தா மட்டும் தான் அப்படி கத்தும். நம்மளை பயமுடுத்தி வெளியே அனுப்பணுன்றக்காக குதிக்கிற சவுண்டோ கத்துற சவுண்டோ பாட்டில் உடைக்கிறதோ கள்ளத்துக்கு போடுறதோ இது மாதிரி பல விஷயம் பண்ணும். அங்கேருந்து போகிறதுக்கு முடிஞ்ச கடைசி பட்சத்தில் நம்ம அட்டாக் பண்ணோம், கனவுகளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ நான் போயிட்டு இருந்த ஒவ்வொரு இடத்துக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா, நான் வீட்டில் தூங்குறப்ப திரும்பி நான் அந்த இடத்துக்கு நான் கூட்டி போய் என்னை கொள்ற மாதிரி கனவு. ஜின்னுக்கு வந்து ஒரு உருவம் இருக்கா, அது நமக்கு இருக்க மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான அதுக்கு ஒரு உருவம் இருக்கா? அப்படின்னா நான் அல்லாஹ் வணங்க விட்டுட்டு நான் ஜின்ன வணங்கணும். சின்ன கான்செப்ட், ஓகேவா? நான் ஜின்ன வணங்கணும். ஒரு மாதிரி மாறின மாதிரி இருக்கீங்க. ஆமா, அது கரெக்ட் தான். சரி, என்ன கேள்வி தான், சொல்லு. சரி, எனக்கு அது வீட்டு நீனும் பிளான் பண்ற, போன் பண்ணதுக்கு இல்ல மச்சான் நீ வீடுகள்லாம் பேசணும் அப்படின்னா என்ன காரணம் என்ன மச்சான்? நான் வந்து நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன், சரியா, ஒரு விஷயத்துக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் நிறைய பேரோட இதெல்லாம் பேச்செல்லாம் கேட்டு நிறைய நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு வந்து நீ எனக்கு கரெக்டான ஆள்லாம் டக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, நீ மட்டும்தான். ஏன்னா வந்து ஸ்கூல் டைம்லயே உனக்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்கு. அது எந்த மாதிரினா, ஒரு விஷயத்த நல்லா ஒரு மாதிரி நல்லா கொண்டு போவீங்க, சரியா? இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல அந்த விஷயம் இல்லைனாலும் நம்ம வந்து வேற மாதிரி திங்க் பண்ணிடுவோம். நம்ம அந்த அளவுக்கு நீ பேசி கொண்டு போயிருவேன், அது ஒரு விஷயம், சரியா? அவன்கிட்ட இருக்கு. இப்போ சூழ்நிலை சரியில்லை, எப்படி சொல்கிறது, ரொம்ப எனக்குன்னு தனிப்பட்ட இதில் வந்து பர்சனலாக வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்காதுல, எப்படி சொல்கிறது, வீடியோ எடுக்கிறதுக்கும் அந்த டைமில் வந்து ரொம்ப இதாக இருக்குது, கூட வர்றதுக்கும் ரெண்டு மூணு பேர் யோசிக்கிறாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக பர்சனல் ஒர்க்லாம் இருக்கனால அந்த டைமில் ஆள் கிடைக்கிறப்பையும் ரெண்டாவது எனக்கு ஸ்பாட் கிடைக்கிறப்பையும் கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்போர் நான் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருவேன். பிளாகிங் பண்ணலான்னு ஐடியா இருக்குது, அதுவும் பண்ணுவேன் கண்டிப்பாக. உங்களுக்கு எதிராக எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து யூடியூப்ல வந்து நான் ஒன்ட்டே கேட்போம்ல, ஒரு 2K சப் இருக்கும் போது நான் ஒன்ட்டே கேட்டேன் மச்சான், வீடியோலாம் எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம கூட பிளான் பண்ணோம் கொரோனா டைம்ல கூட ஏதாவது ஒன்று மேக் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி. எனக்கு அதுல இருந்து இன்ட்ரெஸ்டா, சரி நம்ம ஏதாவது நம்ம நினைக்கும் போது ஏதாவது நம்ம வந்து தடைகள் பண்ணிட்டு அதனால எடுக்க, சரி நம்மளால வீடியோ பண்ணா நம்ம வந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸ் தான் போடுவோம், நம்ம டெய்லி என்ன சாப்பிட்றோமோ அதை ஷார்ட்ஸ் தான் மேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிதான் மேக் பண்றது மச்சான். வீடியோக்கும் நான் ஸ்பெசிஃபிக்கா போய் ஒரு இடத்துக்குலாம் சாப்பிட்றது கிடையாது, இல்ல நம்ம வந்து வீடியோ கண்டென்ட்டுக்காக ஏதாவது கிரியேட் பண்ண அப்படின்லாம் கிடையாது மச்சான். நான் சாப்பிட்றத நான் என் போன்ல வீடியோ எடுத்து நானா எடிட் பண்றது, நானா வாய்ஸ் கொடுக்கறது மட்டும்தான். ஆபீஸ்க்கு நான் வேலை செய்ய போறேனோ இல்லையோ அந்த எடிட்டிங்க்கு வாய்ஸ் கொடுக்கறது கண்டிப்பா போவேன். எதுக்கு இப்ப வந்து நான் எதுக்கு நான் உங்களுக்கு நான் கால் பண்ணன்ற சொல்ல வரேன்,
நான் ஏன்னா வந்து எனக்கு இதுக்கு அப்கமிங் வீடியோஸில் வந்து சரி இப்போ கொஞ்சம் பெரிய வீடியோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பிளான் இருக்கு. என்ன மாதிரி பிளான்னா, சரி விடுங்க அது அது வந்து நான் நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன், உங்கள்கிட்ட டக்குன்னு என்னால் கேட்க முடியல உங்ககிட்ட. நீ வந்து அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல சரிங்களா. எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு, அதை மட்டும் நீ கிளியர் பண்ண சரியா. நான் அதுக்கப்புறம் லாஸ்டா நான் என்னன்னு சொல்லி கேட்கறேன். சித்திக், நீங்க வந்து லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, கடைசியா நீங்க மட்டும் தனியா ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு அந்த ஹைவே பக்கத்துல ஒரு வீடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி போட்டிருந்தேன் கரெக்டா. நீ ஏன் வந்து அந்த இடத்த சூஸ் பண்ண, எதுக்கு நீ அந்த இடத்துக்கு போன, ஏன் அதுக்கப்புறம் ஒன் மந்த் ஏன் வீடியோ போடல? எனக்கு என்னமோ தப்பா தெரிஞ்சு அதனாலதான் உனக்கு நான் கால் பண்ணேன், நான் அதை கேட்கணும் அப்படின்றதுக்காக. எதுவும் நீ உனக்கு பர்சனலா நிறைய அஃபெக்ட் ஆன அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க தான் சொன்னீங்க, சரி அந்த மாதிரி விஷயத்துல எதுவும் ஆச்சா இல்ல ஏன் அதை வந்து ஸ்டாப் பண்ணீங்க? நான் இது வரைக்கும் யார்ட்டு சொல்லலை, எங்க ஃபேமிலி கூட யார்ட்டு சொல்லலை. கடைசி வீடியோ நான் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒன்று சொல்றேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இஷ்யூ ஆச்சுது. நான் அந்த வீடியோ வந்து வீடியோ எடுத்து நான் வெளியே வரப்ப அந்த ஊருக்காரங்க வந்து என்ன தப்பா நினைச்சிட்டாங்க, எப்படி சொல்றது, ஒரு இல்லீகலாக இந்த பையன் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு வர நினச்சிக்கிட்டு அங்கிட்ட நான் பைக் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் இப்படி வந்தப்பே அதான் ஆல்ரெடி உள்ள போய் வந்து பார்த்துருக்காங்களாட்டுக்கு, நான் வீடியோ எடுக்கிறது லைட் அடிக்கிறதுலாம் பார்த்துருக்காங்களாட்டுக்கு. அப்புறம் அப்போ வந்து உள்ளே வந்து இடையில வந்து வீடு இது பண்ணலை. நான் வந்து நான் வெளியே வந்த காரணமே வந்து நான் ஓப்பனாக சொன்னால் நான் இது வரைக்கும் நான் நிறைய வீடியோ எடுத்து போய் பண்ணியிருக்கேன், வீடியோ எடுத்திருக்கேன், கூட ஆள் வருவாங்க. நான் ரெண்டு கடைசியாக எடுத்த ரெண்டு மூணு வீடியோ கூட நான் தனியாக தான் போய் எடுத்தேன். பட் இந்த வீடியோ நான் அப்படி தான் போனேன், ஏன்னா நான் அந்த இடத்துக்கு நான் போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ரொம்ப ரொம்ப யோசித்தேன், போகலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திங்க் பண்ணேன். சரிட்டு போயிட்டோம், எடுத்துட்டோம், எடுத்துட்டு கிளம்புற நேரத்தில் நிறைய சம்பவம்லாம் நடந்துருச்சு. என்ன சொல்கிற எனக்கு மனசு எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரொம்ப இதை பண்ண ஆரம்பித்து, ரெண்டாவது ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு கன்ஃபார்ம் என்னமோ இருக்குது நம்ம ஏதோ பண்ண போதுங்கிற ஒரு 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 சமயம் கொஞ்சம் ஒரு இதில் தான் நான் வந்து கிளம்ப ஆரம்பித்தேன். வேணா இங்கே இருக்க வேணாம், ரொம்ப ரிஸ்காகிருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் அதோட முடிச்சுட்டு வந்து ஒரு பசங்க பயந்துட்டேன். அதான் உண்மை, நான் வந்து இது எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறவங்களாம் மோஸ்ட்லி பயத்தை வச்சுக்கிட்டு தெரியாமல் எடுப்பாங்க. பட் நான் நிறைய விஷயத்தில் நான் வந்து வீடியோ பார்க்கறது தெரியும் அது எப்படி இப்படிப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது. நான் அந்த இடத்துல வந்து எடுக்கிற வரைக்கும் என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. லாஸ்ட்டாக வந்து ரெண்டு மூணு விஷயம் நான் வந்து கண்ணில் பார்த்துட்டேன், ஒரு பிளாக் ஷேடோலாம் நான் பார்த்துட்டு குதிக்கிற சொன்ன தெளிவாக கேட்டுச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ நீ இருக்க ஒரு ரூமில் படுத்திருக்க, உனக்கு இதே விஷயத்தை பயந்துக்கிட்டேன், ஒரு சின்ன ஒரு அஃபெக்ட் ஆகிட்ட பயந்துக்கிட்டேன். உன் காதுகிட்ட வந்து ஒரு மூச்சு ஒரு சவுண்டை ஒரு காற்று பட்டா உனக்கு கொடுத்துருக்கும், புரியுதா சொல்கிறது, உன் முக்கத்தில் வந்து மூணு மூச்சு விட்டா கொடுத்துருக்கும், அந்த மாதிரிலாம் ஃபீல் அந்த இடத்துல வந்துருச்சு எனக்கு. சரி வேணான்னு சொல்லிட்டு அந்த ரீசனுக்காக என்ன பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இருக்க வேணாம் அங்கே நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்க ரொம்ப அதுங்களுக்கு பிடிக்கல இடங்கள்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். மோஸ்ட்லி இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி இப்போ நான் போன இடத்துல வந்து ஜின்கள் அதிகமாக இருக்கும், எனக்கு கன்ஃபார்ம் தெரியும் அந்த இடத்துல ஜின்கள் இருக்கும் அப்படின்னு. நான் அதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ரைட்டு ஏதோ அஃபெக்ட் ஆகுன்னு சொல்லிட்டு மனசில் வந்து ஓ சூறான ஓதிட்டு நான் வெளியே வரேன். கேமராவில் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன், அந்த ஊருக்காரங்களாம் பிடிச்சிட்டாங்க, சட்டையை ஒருத்தன் சட்டையை பிடிக்கிறான், ஒருத்தன் வந்து வண்டியை சாவியை பிடுங்குறானா, போலீஸ்காரம்மா சாவியை பிடுங்கி இறங்கு வண்டியை விட்டு இறங்கு அப்படிங்க எடுத்தோன்னே ஒருத்தவங்க அம்மா வார்த்தையை விட்டாங்க. ஏன்னா அந்த ஊருக்காரன்னா நம்ம ஊர் லாங்குவேஜ்லாம் வேறு, இங்கிட்டு திருச்சி வந்துட்டோம்னா சென்னையை பொறுத்த வரைக்கும்லாம் உங்களுக்கு நம்ம தெரியும் உங்களுக்கு எப்படி நான் பொண்ணு சென்னை சைடு தான் இது. அப்புறம் அங்கே போயிட்டு என்ன பண்ண தம்பி, என்ன 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 இதுக்காக வீடியோ எடுத்தீங்க என்ன அப்படி கேட்டு, என்னோடய வியூ நான் சொன்ன மாதிரி சேனல் வச்சுருக்கேன் வீடியோலாம் பாருங்கன்னு சொன்னி இப்போ வீடியோ காட்டினேன். ஒருத்தர் தலையை அடிச்சிட்டான் பட்டுன்னு, இங்கே ஏன்டா இந்த இடத்த நாங்கள் விற்கலான்னு பார்க்குறோம், நீங்கள் இப்படி தான் வீடியோ பண்ணுறீங்களா, இந்த மாதிரி வீடியோலாம் போஸ்ட்லாம் பண்ணாது அப்படின்னு எவ்வளோ சண்டையாகி அதுக்கப்புறமேல அந்த வழியே போகிறவங்க ஒருத்தங்க எனக்கு தெரிஞ்சு சேர்ந்து இந்த மாதிரி பாய் வீட்டு பையன் அப்படின்னு தெரிஞ்சு பாட்டிட்டு சால்வ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஹாஃப் அன் அவர் மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமே எக்ஸ்பிளைன் பண்ண அதுக்கு ஃபுல்லாக வந்து நம்மளை மாதிரி பசங்கன்னா சொல்லி புரிய வச்சிருக்கலாம், இது மாதிரிடா யூடியூப்டா அப்படி இப்படின்னு சொல்லி புரிய வச்சிருக்கலாம். என்னையும் பிடிச்சி ஸ்டாப் பண்ணவங்களாம் ஒரு 40-50 வயசு 65 வயசுக்கு மேலே உள்ள வயசானவங்களாம் ரொம்ப இஷ்டத்துக்கு என்னென்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேல தான் அந்த இதுலேருந்து ரொம்ப இதாகி இதுக்கப்புறம் எடுக்கிற வீடியோ அப்படி தான் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அந்த ஒரு காரணத்தில் வந்து அப்படியே அந்த 1 மந்த் அதுக்கான ஸ்டாப்பு. பட் மீதி உள்ள 1 மந்த் வந்து நிறையா இதில் வந்து நிறைய பர்சனல் குரூப்பில் வந்து விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கிட்டு வேறு மாதிரி கொண்டு போயிடலாம் ஒரு தாட் வந்துருச்சு. இப்போ இந்த பெரிய பெரிய என்ன மாதிரி வீடியோ பண்ணுற பெரிய பெரிய ஆளுங்க நிறைய விஷயத்தில் இந்த மாதிரி மாட்டியிருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறது. இப்போ ஏன்னா அவங்க பண்ணுறது பெரிய பெரிய சேனல், பட் பெரிய ஆளுங்களாம் கையில் வச்சுருப்பாங்க, லாயர் வச்சுருப்பாங்க, நம்ம அப்படி கிடையாது இல்லை. நம்ம வந்து மாட்டிட்டோன்னா நம்ம லைஃப்பே முடிஞ்சு போன மாதிரி அந்த சம்பவத்துலேருந்து நானும் அஃபெக்ட் ஆகிட்டேன். அந்த வீடியோ வந்து அப்படி ஒரு வீடியோவை எனக்கு அமைஞ்சிச்சு. இதுக்கு நான் எத்தனை இடத்துக்கு போயிருக்கேன், இந்த மாதிரி போலீஸ் ட்ராவலில் பைக் நிப்பாடி பிடிச்சிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய விஷயத்த மாட்டியிருக்கேன். பட் ஆனால் ஒரு ஸ்பாட்டில் நான் மாட்டிக்கிட்டதுங்கிறது எனக்கு இந்த வீடியோ மூலயமா தான்.
அதுக்கப்புறமே நிறைய இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயந்தேன். மறுபடியும் மாட்டி போமா, மாடி போய் எதாவது பிடிச்சிருவாங்களா, வேறு மாதிரிலாம் பேசினாங்க. வேறு வேறு பொண்ணுங்கன்னு கூட்டி போயிருக்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் கேட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறமே அதுக்கப்புறமே தான், ஆனால் அந்த வீடியோவில் வந்த ஃபுட்டேஜ்லாம் என்னால் மறக்க முடியாது. நான் அப்புறம் வீட்டுக்கு வந்தப்பறம் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே பயங்கரமாக டி எப்படி சொல்கிறது அப்படியே நிற்கிது, அப்படியே தெரியுது தெளிவாக. கண் தலையிலேருந்து கை வருந்து அப்படியே சேஃபாக அப்படியே தெரியுது, உடம்புலேருந்து எல்லாமே தெரியுது அப்படியே. அதில் மறந்ததுண்ணா அதுக்கப்புறமேலே, சரி இதுக்கப்புறம் பண்ணலாமா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டது. இந்த ரீசனு தான், இது யார்கிட்ட சொல்லலை, என் சப்ஸ்கிரைபருக்கும் இது இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சிருக்கும். அதுதான் இதுக்கப்புறம், சரி இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவாக இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போகலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகலான்னு ஐடியா இருக்குது. இதுதான் இல்ல சித்திக், எனக்கு இல்ல, எனக்கு வந்து என்ன, நீங்க வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் பார்த்த வீடியோ வரைக்குமே நல்லா தான் மேக் பண்றீங்க. இதுக்கு இப்ப நீங்க போட்ட முன்னாடி வீடியோ வரைக்குமே நீங்க வந்து கூட யாராவது இருப்பாங்க உங்க கூட, சரிங்களா? இந்த வீடியோக்கும் நீங்க தனியா பண்ணியே நல்லா தான் இருக்கு அந்த வீடியோ, நான் ஃபுல்லா பாத்துட்டேன் வீடியோ. ஏன் வந்து திடீர்னு இந்த ஒரு சின்ன, ஏன்னா எல்லா யூடியூபர்ஸும் வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு தடங்கள் இருக்கதான் செய்யும், சரிங்களா? கண்டிப்பா இருக்கதான் செய்யும். நீங்க ஏன் திடீர்னு வந்து எனக்கு இது வேணாம் நான் வேற மாதிரி கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறதுன்னா, ஏன் நீங்க கொஞ்சம் மறுபடியும் அதே அஃபெக்ட் நான் வீடு எடுக்கும்போது பழையபடி வீடியோ கொண்டு போக முடியாது, ஐயோ யாராச்சும் வந்துருவாங்களோ யாராச்சும் இது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி மைண்ட் இருக்கும். கொஞ்சம் அந்த விஷயத்த மறக்கிற வரைக்கும் தான் எனக்கு இந்த டைம் தேவைப்படுது எக்ஸ்ட்ரா. ஆனால் பண்ணவே மாட்டேன்னு இல்லை, நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப ஒரு ரெண்டு பேராச்சும் கூட கூட்டி போயிட்டு கொஞ்சம் சேஃப்டிக்காக, பயத்துக்காக இல்லை, ஏன் சேஃப்டிக்காகவும், ரெண்டாவது நமக்கு ஏதாவது அந்த இதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சு வரதுக்கு கொஞ்சம் சேஃப்டி வேணும் இல்லை, அந்த ரீசனுக்காக தான் கண்டிப்பாக. ஆனால் இப்போ தான் தெரியுது பெரிய பெரிய சேனல்லாம் ஏன் இத்தனை பேர் கூட வச்சுருக்காங்க, இதுக்கு இத்தனை பேர் சேஃப்டியாக போகிறாங்கிறது. அவங்க மூலிமா தனியாக போகிறது ஒரு 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 வீரம், ஒரு ஒரு தைரியம் நினச்சி நான் பண்ணிட்டுருந்தேன். பட் ஆனால் தனியாக பண்ணுறது எந்த இருக்கு ரிஸ்க்காக அமைஞ்சிருக்குங்கிறது எனக்கு தான் புரியுது, இதுக்கு சொன்னாங்க அப்படின்னு கமெண்ட்ஸில். நீங்க ஆனா வந்து ஒண்ணு உங்ககிட்ட புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க எவனையும் எதிர்பார்க்காம சரி பரவாயில்ல, ஆனா வந்து உங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும்ல. ஆக்சுவலா வந்து ஒன்னு நான் சின்ன வயசுல இருந்தே பாட்டு வரேன், சரியா? எப்ப என் கூட வந்து நீ போர்த்துல ஜாயின் பண்ண, போர்த்துல இருந்தே உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ நல்லா இருந்த மாதிரி பேசுவ, அதுக்கப்புறம் சிலர் பார்த்து பயப்படுவ, அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். நீ எப்படி உனக்கு அந்த தாட்டு வந்துச்சு, நீ சார் நான் தனியா போய் நான் பண்ணுவேன் நான் எடுப்பேன் அப்படின்னு எப்படி உனக்கு அந்த தாட்டு வந்துச்சு? அந்த வீடியோல கூட ஒரு ஒரு செகண்ட்ல டக்குன்னு நீ அந்த இதை காட்டும் போது அந்த இஸ்லாமிய அந்த இது இது பண்ணுவாங்கல்ல அந்த மந்திரத்தை டக்குன்னு சொல்லிட்ட நீ, அந்த இடத்துல உனக்கு அது அது ஏன் சடனா உனக்கு அப்படி இதாச்சு? நீ அந்த அந்த இடத்துல எதுவும் பாத்தியா, இல்ல இல்ல எனக்கு எனக்கு உனக்குள்ள தோணின பயத்தினால நீ அப்படி சொன்னியா? எந்த மாதிரி இல்ல, இப்ப வந்து ஸ்டார்டிங்ல யாரும் எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும், இவன் என்னமோ பையன் ஓகுறான் அப்படின்னு மாதிரி டவுட் இருக்கும். ஆனா வந்து இது வந்து தன்னை காப்பாத்துறதுக்காக ஒரு சில மந்திரம் தான். இப்போ அப்படியே இப்போ ஒன்று ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ வந்து கிறிஸ்டின்ஸாக இருந்தால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இப்போ ஒரு இல்லை ஒரு ஒரு இந்து ஒரு இந்து சம்மந்தமாக இருக்காங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஏன் முருகை காப்பாற்று வெற்றிகள் வேறு வேலை அந்த மாதிரி சொல்லுவாங்க, அது மாதிரி மந்திரம் சொல்லுவாங்க. பட் ஆனால் எங்கள் இது சம்மந்தமாக ஒரு சேஃப்டிக்காக அது சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறப்ப நான் அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் பண்ண முடியும். ஏன்னா பேய் பேய்கள் வேறு ஆவிகள் வேறு அப்படிங்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில் பிரித்து நம்ம நம்ம ஊர் நம்ம ஊரில் இருக்கவங்களாம் அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் அந்த இடத்துல என்ன இருக்குங்கிறது கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதுக்கு தகுந்த போய் நம்மளை மாற்றிக்கணும், ஒரு இடத்துல என்னென்ன விஷயம் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நான் போன மோஸ்ட்லி நான் போகிற வீடு எல்லாமே பாலடைஞ்ச வீடு தான். இப்போ அந்த பாலடைஞ்ச வீட்டில் வந்து ஜின்கள் வந்து எல்லா ஜின்களும் அப்படி இருக்காது, அந்த அருவாகன்னு சொல்ல ஒரு ஜின் இருக்கும், ஓகேவா? அருவாக அப்படின்னு அருவாக அது ஜின்கள் பல வகை இருக்குது, அது உனக்கு தனியாக நான் கால் பண்ணி சொல்கிறேன். இப்போ சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகணும்னு நினைக்கிறேன், இல்லை உனக்கு பிரச்சனை இல்லை நான் சொல்லிடுவேன், பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு எனக்கு இப்போ தான் டவுட்டே வருது, ஜின்னா என்னது ஃபர்ஸ்ட்டு எனக்கு அதை சொல்லு, ஜின்ன ஜின்னுங்கிறியா, அப்போ ஜின்னா என்னது? நான் உன்ட்டு ஸ்கூல் டைமில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு தடவை நான் வந்து பள்ளிவாசலில் பார்த்து பயந்துட்டு வந்ததெல்லாம் நான் அப்போ அஃபெக்ட் ஆனது, அது நான் அப்படியே வந்து சரி அப்படின்னு இடையில எனக்கு இந்த மாதிரி தாட்டெலாம் வரல, இந்த மாதிரி நான் வீடியோ பண்ண கூட நினச்சி பார்க்கல. ஏதோ ஒரு காமனாக ஒரு விஷயத்த நான் சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் ஜின்களை பற்றி ஒரு விஷயத்த சொன்னேன் ஸ்டார்டிங்கில், அது நல்லா நல்லா ரீச் ஆகுது. சரி ஓகே, இப்போ ஜின்களை பற்றி நம்ம மக்களுக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்குது, தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க, அதை நம்ம அது என்ன அது அப்படி இது அது எப்படி காட்டணும் எப்படி கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் என்னோடய இவ்வளோ ட்ராவல் இவ்வளோ ஜேர்னரி இந்த சேனல்லேருந்து இவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். பட் இப்போ என்னென்னா நான் ஒவ்வொரு வீடியோனும் நான் கொஞ்சம் சொல்லிட்டு இருப்பேன், நான் இது வரைக்கும் நான் முடிச்சது கூட கிடையாது, முடிச்சது கூட இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நான் நிறைய விஷயம் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் ஜின்களை பற்றி, என்னோடய இதில் வந்து நிறைய சொல்லியிருக்கேன். பட் டக்குன்னு கேட்குறப்ப நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா,
ஜின்னுங்கிறது நம்மள மாதிரி ஒரு படைப்பு தான், இன்னுமே இல்லை தினம். இப்போ நம்ம மனுஷங்க எப்படி, நம்ம எத்தனை பேர், நமக்குன்னு ஒரு பேர், நமக்குன்னு ஒரு அடையாளம், நமக்குன்னு ஒரு குடும்பம், நமக்குன்னு பிள்ளைகள் அப்படின்னு நம்ம பேருது பற்றியா. அதே மாதிரி ஜின்களுக்கும் அதுங்களுக்குன்னு ஒரு இனம், அதுங்களுக்குன்னு ஒரு கூட்டம், அதுங்களுக்கு பெண்கள், அதுலேயே ஆண் பெண் இருக்குது, அதுங்களுக்கு குழந்தை குட்டி இருக்குது, அதுங்க தனியாக வாழ்ந்துட்டுருக்குங்க. இதில் பார்த்தா அப்படின்னா, இதில் நம்ம எப்படி மனுஷங்கள் நல்லவன் கெட்டவன் இருக்க மாதிரி, அதுங்களுக்கும் நல்லவன் கெட்டவனும், அதுங்களுக்குன்னு ஒரு பிரிவுலாம் இருக்குது, ஒரு விஷயம்லாம் இருக்குது. இதுங்க எப்படா இது எங்கே, இதுங்க எப்போ வெளியே வரும், இதுங்க எப்போ நம்ம பார்க்க முடியுமான்னு கேட்டால், அதை நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. மனுஷங்க கண்ணை பார்க்குற அளவுக்கு நமக்கு அந்தளவுக்கு நம்ம உடம்பில் அது பார்க்கக்கூடிய சக்தி நம்ம கிடையாது. ஒன்று விளங்கிக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தா அப்படின்னா, இது விஷயம் வந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இது எப்போ என்ன மாதிரி விலங்குகளுக்கு கண்ணில் தெரியும்னா, நாய்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிடும். நாய், கழுத, இந்த மாதிரி விலங்குகளுக்குலாம் தெரிஞ்சிடும். உனக்கே நடந்ததுன்னு நினைக்கிறேன், சம்டைம்ஸ் நீ வீட்டில் இருப்ப, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஏரியாவில் நாய் வந்து நாய் வந்து கத்தும் பார்த்தீங்க மாதிரியா, அழுகுற மாதிரி கத்தும், ஊழ விடும். இப்படி ஊழ விடுறப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அங்கே எதுவும் கெட்ட ஜின்னுங்கிற வந்துடுச்சு, இல்லை கெட்ட ரூபம் ஏதாவது கல கண்ணில் பார்த்தா மட்டும் தான் அப்படி கத்தும். இது வந்து ஒரு விஷயம் இருக்குது, இது மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அப்போ ஜின்களை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயம் சொல்லலாம், பட் இது வந்து கெட்டது நல்லது இருக்கிறனால நான் இதில் வந்து மூணு வகை இருக்குது. ஒன்று அருவாகன்னு சொல்லுவாங்க, அருவாக அப்படின்னா குழந்தைகிட்ட வந்து விளாட்றது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்ட்ட வந்து 6 மணிக்கு மேலே, அதனால தான் சொல்லுவாங்க 6 மணிக்கு இந்த பச்சை மாலை 6 மணி இப்போ எப்படி நம்ம காலையில் நம்ம 5 மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு 10 மணி வரைக்கும் நம்ம வீட்டில் அடையிறோமோ, 9 மணி அந்த மாதிரி டைம் அடையிறோமோ, அதே மாதிரி அதுங்களும் அப்படி தான். அதுங்களுக்கு எப்படின்னா 6 மணிக்கு மேலே தான் அதுங்களுக்கு விடிகிற மாதிரி, ஈவினிங் விடிகிற மாதிரி, நைட்டு ஃபுல்லாக அதுங்களுக்கு வந்து ஒரு வேலை மாதிரி விடிய விடிய அதுங்க அலைஞ்சிட்ருக்கும். நமக்கு எப்படி அந்த ஷிஃப்ட்டு கணக்கு மாதிரி, டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் மாதிரி, அதுங்களுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே நமக்கு நம்ம எப்போ தூங்க போகிறோமோ அதுங்களுக்கு அப்போ தான் விடியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஜின்களை வந்து அந்த அருவாங்கிற ஜின் வந்து குழந்தைகள்கிட்ட போய் விளாடும், அது மாதிரி அதுங்கள்ட்ட போய் இது பண்ணுறது. இன்னொரு ஜின் வந்து ஆமீர்னு சொல்லுவாங்க, ஆமீர் அப்படின்னா நல்ல வெகு ஜின்கள் தான், நல்ல வெகு ஜின்கள். பள்ளியாசில் போகிறது, நாங்கள் எப்படி தொழுகிறோம் அல்லாஹ் வணங்குற மாதிரி, அதுங்களும் பள்ளியாசில் போய் தொழுவுங்க. அதுங்க எங்கே தங்கும்னா, இந்த மாதிரி பாலடைஞ்ச வீட்டை தங்கும், பாலடைஞ்ச இடத்துல தங்குங்க. ஒன்றுன்றிருக்கு, ஒன்றுன்னு இஃப்ரீத்துன்னு சொல்லுவோம். இப்போ நான் போகிற மோஸ்ட்லி இடங்கள் எல்லாமே கெட்ட ஜின்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக தான் நான் இருக்குது. பாலடைஞ்ச வீட்டுன்னு சொன்ன பற்றியா, எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. ஒன்றும் இல்லை, நீ ஒரு ஃபேமிலியோடு நீ உங்கள் வீட்டில் இருக்க, ஓகேவா, நான் வரேன், நான் சம்மந்தமே நான் உள்ளே வரேன், நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க இல்லை ஏதோ பண்ணுறீங்க, நான் வந்து ஒரு கேமராவோ ஏதோ ஒரு லைட்டோ எடுத்துகிட்டு நைட்டில் தூங்கிட்டு இருக்க இடத்துல, இல்லை நைட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து லைட் அடிச்சு யாராச்சும் இருக்கீங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க கோவரமாக வராது. சம்மந்தமே நான் உள்ளே வந்து கேட்டேன். இப்போ நீ என்ன பண்ணுவேன், இந்த யாருன்னு கேட்குறவர்களே தம்பி யாருப்பா நீ உள்ளே வரேன்னு கேட்பேன். பட் அதுங்க அந்த மாதிரி விஷயத்தை வெளிப்படுத்த தெரியாது. நம்மளை பயம் கொடுத்து வெளியே அனுப்பணுன்றதுக்காக குதிக்கிற சவுண்டோ, கத்துற சவுண்டோ, பாட்டில் உடைக்கிறதோ, கள்ளத்துக்கு போடுறதோ, இது மாதிரி பல விஷயம் பண்ணும். அங்கேருந்து போகிறதுக்கு முடிஞ்ச கடைசி பட்சத்தில் நம்ம அட்டாக் பண்ணும் கண்டிப்பாக. அது வந்து எனக்கு நிறைய டைம் நடந்திருக்கு. அட்டாக்குங்கிறது நம்ம வந்து அடிச்சிடாது, சொல்லுவாங்க பேய் அடிச்சிருச்சு, பிசாசு அடிச்சிருச்சு, இறந்து போயிருச்சு, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. அடிச்சிருக்குன்னா அப்படி அடிக்காது, மனரீதியாக பாதிக்கும், மனரீதியை மென்டலிக்காக பாதிச்சிடும். மென்டலிக்காக பாதிச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட திறன் குறைஞ்சிரும். நம்ம சொல்கிறது, நம்ம நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நம்ம நேரத்துக்கு ஒரு விஷயத்தை பண்ண முடியாது, நம்ம தனிமையாக இருக்க ஆசைப்படுவோம், ரொம்ப மென்டாலிக்காக நமக்கு பாதிப்பு அடைஞ்சிடும். கனவுல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ நான் போயிட்டு இருந்த ஒவ்வொரு இடத்துக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா, நான் வீட்டில் தூங்குறப்ப திரும்பி நான் அந்த இடத்துக்கு நான் கூப்பிட்டு போய் என்னை கொள்கிற மாதிரி கனவு வரும். நான் வீட்டிலேருந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி, என்னை குழியில் தள்ளுற மாதிரி, குழியில் தள்ளி விட்டு என்னை அப்படி மிதிக்கிற மாதிரி, கடுத்து பிடிக்கிற மாதிரி எனக்கு கனவு வரும். நிறைய டைம் நடந்திருக்கேன் எனக்கு. இதுதான் மென்டாலிக்காக பாதிக்கிறது. நான் ஒவ்வொரு புரிஞ்சிச்சு. சரியா, இந்த மாதிரி பேய்கள் அடிக்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்.